அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் பீமாசா வந்து நண்டு கிரேவி வைக்க போகிறேன். எப்படின்னு பாருங்கள். ஏற்கனவே நண்டு கிரேவி வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக வைக்க போகிறோம். எல்லாம் அரைச்சி ஊற்றி வைக்க போகிறோம். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போ வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். வந்து நல்லா பச்சை வாசனை போக வர நல்லா வதக்கணும். வதக்கிட்டே இருக்கும்போது இஞ்சி பூண்டு போட்டுடலாம். ஒரு பெரிய ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டோம். இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். இஞ்சி பூண்டு வாசனை போக வர வதக்கலாம். பச்சை மிளகாய் ரெண்டாக கீறி போடலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க. ரொம்ப வேலை இருக்காது. ரொம்ப நேரம் வெங்காயம்லாம் வதங்கணும்னு நம்ம அவசியம் இல்லை. ரொம்ப சீக்கிரமாக முடிச்சிடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுடலாம். பெரிய வெங்காயத்தில் ரெண்டு வெங்காயம் அரைச்சி ஊற்றினேன், ரெண்டு தக்காளி. எல்லாம் அரைச்சி வச்சுட்டு அடுப்புக்கிட்ட வந்தோம்னா 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும் நண்டு கிரேவி. தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கலாம். எப்படி கொதிச்சு எண்ணெய் ஓரமாக வருது பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஏற்கனவே மீன் உப்பு மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு கழுவி தான் வச்சுருக்கேன். நண்டு சாரி மீன் இல்லை நண்டு. இப்போ நல்லா வேறு ஊற்றலாம். கலருக்காக ஒரு கால் ஸ்பூன் சின்ன அரை ஸ்பூனு காஷ்மீர் மிளகாத்தூள் போடுறோம். அது வந்து இந்த கிரேவி வந்து நல்லா கலர் கொடுக்கும். இப்போ நல்லா வாசனை வருது வதங்கி. கால் ஸ்பூனு இதுக்கு வந்து நல்லா மட்டன் வாசனை வரும், அதனால் மட்டன் மசாலா போட்டுடலாம். நல்ல வித்தியாசமான டேஸ்ட்டும் வாசனையும் இருக்கும். அதுக்காக நான் மட்டன் மசாலா போடுறேன். சில பேர் வந்து இதிலேயே தேங்காய் பால் எடுத்து ஊற்றுவாங்க, அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பாலே குழம்பே வைக்கலாம், நண்டு குழம்பு. அது இன்னொரு நாள் போடலாம் அந்த வீடியோ. இப்போ நல்லா வதங்கி நல்லா வெங்காயம் வதங்கின வெங்காயம் தக்காளி எப்படி வதங்கின வாசனை வருமோ அதே மாதிரி வருது. இப்போ பாருங்கள் எண்ணெயெல்லாம் அப்படியே நல்லா பிரிஞ்சு வருது. காரத்துக்கு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போடுவோம். ஏன்னா நம்ம இறக்கும்போது பெப்பர் தூள் போட்டு இறக்கணும். அதுக்காக இது நண்டெல்லாம் இது பொடி நண்டு, ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அள்ளி போட்டுருக்கோம் பாருங்களேன். நம்ம வந்து அரைச்சி போட்டனால நிறைய கிரேவி தெரியுது. புதுசாக போட்டால் கூட இவ்வளோ கிரேவி தெரியாது. இப்போ வந்து உப்பு போட்டுட்டோம், மிளகாத்தூள் போட்டுட்டோம். உங்களுக்கு மட்டன் மசாலா தேவைன்னா போட்டுக்கிடுங்க, இல்லாட்டா வேண்டாம். எனக்கு வாசனை அந்த வாசனை பிடிச்சிருக்கு, அதனால போட்டிருக்கேன். யாருக்காவது செஞ்சு சாப்பிட்டுருக்கோம். கரம் மசாலா கூட இருந்தால் மட்டன் மசாலா இல்லாட்டா கரம் மசாலா போட்டுக்கலாம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். அப்போ தான் மசாலா உப்பு காரம் எல்லாமே இதில் வந்து சேரும். ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம், முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றினாலே போதும். எப்போவுமே மீன் வந்து சீக்கிரம் வெந்துடும், அது நண்டு காக்கவே வேண்டாம், சீக்கிரம் வெந்துடும். மூடி வச்சிடலாம். கொஞ்சம் மல்லித்தலை போட்டுடலாம். ஏற்கனவே கருவேப்பிலை போட்டுட்டோம், இருந்தாலும் கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை போட்டால் நல்ல வாசனையாக இருக்கும். இப்படி தண்ணி வற்றினோன்னு நம்ம எடுத்துக்கலாம். நண்டு கிரேவி பாருங்கள், தண்ணியெலாம் வச்சு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு ஸ்பூனு காரத்துக்கு பெப்பர் தூள் போட்டுடலாம். போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான நண்டு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. அதுவும் அரைச்சி விட்டு 10 நிமிஷத்தில் செஞ்சிட்டோம் பாருங்கள். அவ்வளோதான். உங்களுக்கு இந்த டிஷ்ஷு பிடிச்சிருக்கேன்னு நினைக்கேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்கப்பட்டாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.
அஸ்ஸலாம் வலைக்கம் உங்கள் பீமாசா வந்து நண்டு கிரேவி வைக்க போகிறேன் எப்படின்னு பாருங்கள் ஏற்கனவே நண்டு கிரேவி வச்சுருக்கேன் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக வைக்க போகிறோம் எல்லாம் அரைச்சி ஊற்றி வைக்க போகிறோம் இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டேன் அப்புறம் வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன் அதை போட்டுடலாம் வந்து நல்லா பச்சை வாசனை போக வர நல்லா வதக்கணும் வதக்கிட்டே இருக்கும்போது இஞ்சி பூண்டு போட்டுடலாம் ஒரு பெரிய ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டோம் இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கலாம் இஞ்சி பூண்டு வாசனை போக வர வதக்கலாம் பச்சை மிளகாய் ரெண்டாக கீறி போடலாம் ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க ரொம்ப வேலை இருக்காது ரொம்ப நேரம் வெங்காயம்லாம் வதங்கணும்னு நம்ம அவசியம் இல்லை ரொம்ப சீக்கிரமாக முடிச்சிடலாம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுடலாம் பெரிய வெங்காயத்தில் ரெண்டு வெங்காயம் அரைச்சி ஊற்றினேன் ரெண்டு தக்காளி எல்லாம் அரைச்சி வச்சுட்டு அடுப்புக்கிட்ட வந்தோம்னா 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும் நண்டு கிரேவி தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கலாம் எப்படி கொதிச்சு எண்ணெய் ஓரமாக வருது பாருங்கள் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வருது இப்போ கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் ஏற்கனவே மீன் உப்பு மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு கழுவி தான் வச்சுருக்கேன் நண்டு சாரி மீன் இல்லை நண்டு இப்போ நல்லா வேக ஊற்றலாம் கலருக்காக ஒரு கால் ஸ்பூன் சின்ன அரை ஸ்பூனு காஷ்மீர் மிளகாத்தூள் போடுறோம் அது வந்து இந்த கிரேவி வந்து நல்லா கலர் கொடுக்கும் இப்போ நல்ல வாசனை வருது வதங்கி கால் ஸ்பூனு இதுக்கு வந்து நல்லா மட்டன் வாசனை வரும் அதனால் மட்டன் மசாலா போட்டுடலாம் நல்ல வித்தியாசமான டேஸ்ட்டும் வாசனையும் இருக்கும் அதுக்காக நான் மட்டன் மசாலா போடுறேன் சில பேர் வந்து இதிலே தேங்காய் பால் எடுத்து ஊற்றுவாங்க அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் பால்லேயே குழம்பே வைக்கலாம் நண்டு குழம்பு அது இன்னொரு நாள் போடலாம் அந்த வீடியோ இப்போ நல்லா வதங்கி நல்ல வெங்காயம் வதங்கின வெங்காயம் தக்காளி எப்படி வதங்கின வாசனை வருமோ அதே மாதிரி வருது பாருங்கள் எண்ணெயெல்லாம் அப்படியே நல்லா பிரிஞ்சு வருது காரத்துக்கு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போடுவோம் ஏன்னா நம்ம இறக்கும் போது பெப்பர் தூள் போட்டு இறக்கணும் அதுக்காக இது நண்டெல்லாம் இது பொடி நண்டு ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அள்ளி போட்டுக்கலாம் பாருங்களேன் நம்ம வந்து அரைச்சி போட்டோன்னால நிறைய கிரேவி தெரியுது புதுசாக போட்டால் கூட இவ்வளோ கிரேவி தெரியாது இப்போ வந்து உப்பு போட்டுட்டோம் மிளகாத்தூள் போட்டுட்டோம் உங்களுக்கு மட்டன் மசாலா தேவைன்னா போட்டுக்கிடுங்க இல்லாட்டா வேண்டாம் எனக்கு வாசனை அந்த வாசனை பிடிச்சிருக்கு அதனால போட்டிருக்கேன் யாருக்காவது செஞ்சு சாப்பிட்ருக்கோம் கரம் மசாலா கூட இருந்தால் மட்டன் மசாலா இல்லாட்டா கரம் மசாலா போட்டுக்கலாம் இப்போ நம்ம தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம் அப்போ தான் மசாலா உப்பு காரம் எல்லாமே இதில் வந்து சேரும் ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றினாலே போதும் எப்போவுமே மீன் வந்து சீக்கிரம் வெந்துடும் அது நண்டு காக்கவே வேண்டாம் சீக்கிரம் வெந்துடும் மூடி வச்சிடலாம் கொஞ்சம் மல்லித்தலை போட்டுடலாம் ஏற்கனவே கருவேப்பிலை போட்டுட்டோம் இருந்தாலும் கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை போட்டால் நல்ல வாசனையாக இருக்கும் இப்படி தண்ணி வத்தினோடனே நம்ம எடுத்துக்கலாம் நண்டு கிரேவி பாருங்கள் தண்ணியெலாம் வச்சு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ஒரு ஸ்பூனு காரத்துக்கு பெப்பர் தூள் போட்டுடலாம் போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான நண்டு கிரேவி ரெடி ஆகிடுச்சு அதுவும் அரைச்சி விட்டு 10 நிமிஷத்தில் செஞ்சிட்டோம் பாருங்கள் அவ்வளோதான் உங்களுக்கு இந்த டிஷ்ஷு பிடிச்சிருக்கேன்னு நினைக்கேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்கப்பட்டாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும்